ஹெஸ்புல்லா பேஜர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஆரூடம் வெளியாகியுள்ளது. 49 வயதுடைய பர்சோனி அர்சிடியா கோனோ என்று அறியப்படும் இந்த பெண்மணி ஹங்கேரி நாட்டை சேர்ந்த பிஏசி கன்சல்டிங் என்ற நிறுவனத்தின் தலைமை அதிகாரி என்பது தெரிய வந்துள்ளது. லெபனானில் வெடித்து சிதறிய பேஜர் கருவிகள் தைவானை சேர்ந்த கோல் அப்போலோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. இருப்பினும் கோல் அப்போலோ நிறுவனம் கூறுகையில் பர்சோனியன் நிறுவனத்திற்கு கோல் அப்போலோ என்ற தங்களது பெயரை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்திருந்த நிலையில் வெடிமருந்து இணைக்கப்பட்ட பேஜர் கருவிகளும் பர்சோனியன் நிறுவனத்தால் தான் கையாளப்பட்டது என்று அறிவித்தது. இதையடுத்து பர்சோனி அர்சிடியா கோனோவிற்கு பல மிரட்டல்கள் வந்துள்ளது. மேலும் ஹங்கேரியின் உளவுத்துறை இந்த சம்பவம் குறித்து செய்தி நிறுவனங்களிடத்தில் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக பர்சோனியின் தாயார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பர்சோனியின் தாயார் கூறுகையில், இந்த வெடிப்பு சம்பவத்திற்கும் என் மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், வர்த்தக ரீதியில் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், மேலும் அந்த பேஜர் கருவிகள் ஹங்கேரியில் தயாரிக்கப்படவில்லை என்றும், ஹங்கேரியை கடந்து செல்லவில்லை என்றும் அவர் கூறினார். அவரது கூற்று இதற்கு முன்னதாக ஹங்கேரி அரசாங்கம் வெளியிட்டிருந்த அறிவிப்போடு ஒத்திருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல், மக்களோசை.